சுருங்கச்சொல்லி விளங்க வைத்தல் என்ற இலக்கண சூத்திரத்தின் அடிப்படையில் இதுவரை நாம் கற்ற பகுதிகளை நாள்தோறும் வெவ்வேறு கோணத்தில் சுவையாக ஐயா தொகுப்புரை வழங்குகிறார். அது குரல் நெறியை பசுமரத்த ஆணி போல நம் மனதில் பதித்து வாழ்வாக மாற்றுகிறது. ஐயா தொகுத்து அருளும் தொகுப்புரைகளை அனைவருக்கும் பயன்படும் என்ற நம்பிக்கையுடன் வள்ளுவம் காட்டும் வாழ்க்கை நெறி என்ற தலைப்பில் இங்கே பதிவு செய்கிறோம். நன்றி. இந்த புறநூல் பற்றிய விவரம் தரதரம் சொல்லப்பட்டதால் மிகச் சுருக்கமாக அறம்பொருள் இன்பம் என்று மூன்றாக பிரிக்கிறார். பால் என்று பெயரிடப்படுகிறது, அது பெரும்பிரிவு. அதற்குள்ளே இயல் என்ற சிறுபிரிவு, அதற்குள்ளே அதிகாரம் என்ற சிறுபிரிவு, அதற்குள்ளே குரழு என்கின்ற தனிநிலைகள் என்று அந்த நூல் அடுக்கப்படுகிறது. முப்பாலாக வகுக்கப்பட்டாலும் புருடார்த்தத்திலே வீடு என்பதும் அங்கே மறைமுகமாக உணர்த்தப்பட்டது என்பதை நாம் தெரிந்து கொண்டிருக்கிறோம். அறம்பொருள் இன்பம் என்ற வகையிலே அடுக்கப்பட்டதன் அந்த காரணத்தையும் நாம் தெரிந்து கொள்கிறோம். லட்சுமணன் ஐயா அவர்கள் ஊழ் பற்றி சொல்கிற பொழுது அறத்தினாலே ஊழும் ஊழினாலே பொருளும் விளைகிறது என்று சொன்னார். அதிலே ஒரு சின்ன திருத்தம், அறத்தினாலே ஊழும் ஊழினாலே பொருள் இன்பங்களும் விளைகிறது என்பதுதான் சரியானது. அதனாலே தான் பொருளின் இன்பத்திற்கும் பொருளுக்கும் முன்பாக ஊழ் வைக்கப்பட்டது என்பதையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அறத்தை இரண்டு கூறுகளாக பிரிக்கிறார். அதற்கு முன்பு பாயிரத்தை புதுமையாக செய்கிறார். வழக்கமான தமிழ்நூலிலே இருக்கிற பாயிர முறைமையிலே இல்லாமல் கடவுள், கடவுளால் படைக்கப்பட்ட இயற்கை, இயற்கைக்குள் இருக்கக்கூடிய அறரகசியங்களை உணரக்கூடிய முற்றும் திறந்த முனிவர்கள் அவர்களால் சொல்லப்பட்ட அறத்தின் வலிமை என்று நான்கு அதிகாரங்களை வகுத்து அவற்றையே பாயிரம் அணக்கி விடுகிறார். இவ்வளவு தூரம் திருவள்ளுவர் தன்னுணர்வற்று செயல்பட்டிருக்கிறார் என்பதற்கு இந்த பாயிரமும் ஒரு அடையாளம். வழக்கமாக நூலாசிரியன் நூல் பெயர், ஏன் நூல் இயற்றினார், எந்த சபையில் இயற்றினார் என்ற விவரங்கள் எல்லாம் பாயிரத்தில் சொல்லப்படுவது மரபு என்று தொல்காப்பியம் சொல்கிறது. திருவள்ளுவர் அவ்வளவத்தையும் புறந்தள்ளி தன்னையோ தான் நூல் எழுதிய விவரத்தையோ யார் கேட்டு எழுதினார் என்பதையோ எங்கு எழுதினார் என்பதையோ ஒன்றும் சொல்லாமல் நூலுக்கு தேவையான விடயத்தை மட்டும் தொகுத்து பாயிரமாக்கி முடித்திருக்கிறார் என்பதை நீங்கள் கவனித்து ரசிக்க வேண்டும். இனி அறத்தினுடைய வலிமை வரையும் வந்தவர் அறத்தை பற்றி சொல்லத் தொடங்குகிறார். இளறம் துறவரம் என்று இரண்டாக பிரிக்கிறார். நான் முன்பு போல திரும்ப திரும்ப சொன்னதுதான், பற்றுவது பற்றா பற்று விடுவது என்று அறம் இருவூராக்கப்படுகிறது. அந்த வகையிலே இல்லறத்திலே கணவன், மனைவி, குழந்தை, அதனாலே விளைகிற அன்பு, அந்த அன்பினுடைய கசிவை காட்டுகிற சமூக கசிவை காட்டுகிறதிருந்து விருந்து விருந்தோடு ஒரு மனிதன் சமூக மனிதனாகிற பொழுது நடுவு நிலைமை நன்றியறிதல் என்பவை தேவை என்பதை வலியுறுத்தி இன்சொல்லாலேதான் சமூக தொடர்பு விரியும் என்பதை எடுத்துக்காட்டி சமூக மனிதனாக மாறுகிற பொழுது மன நொய், மனக்குற்றம், வாக்குக்குற்றம், மெய்க்குற்றம் என்பவையெல்லாம் நீக்க வேண்டும் என்பதை சொல்லி அப்படி நீக்குகிற பொழுது சமுதாயத்தோடு நெருக்கம் உண்டாகிற பொழுது அதனாலே தன்பொருளை மற்றவர்களுக்கு ஆற்றுகிற ஆற்றல் வரும், அமகாரம் குன்றும். அதனை சொல்லி குறிப்பிடுவதாக ஈகை, ஒப்புரவு என்ற ரெண்டு அதிகாரங்களை வைத்து அதனாலே விளைகிற புகழை வைத்து இல்லறத்தை நிறைவு செய்கிறார். அதற்கு அடுத்ததாக துறவரவியல் தொடங்குகிறது. துறவரவியலை இரண்டு கூறுகளாக பிரித்திருக்கிறார்கள். பிரிவை யார் செய்தார் என்பது எனக்கு இன்றைக்கு வரைக்கும் தெரியவில்லை. ஆனால் அது அழகான பிரிவு என்பது மட்டும் தெரிகிறது. அது பாலியல் என்ற எதுக்குள்ளும் அடங்காமல் விரதம், ஞானம் என்று பிரித்திருக்கிறார். பெரும்பாலும் அது பதினேழர் செய்த வேலையாக இருக்கலாம் என்று கருதுகிறேன். நூற்பயிற்சி உள்ளவர்களிடம் கேட்டால் இதை சொல்வார்கள். முடிந்தால் நான் கூட கேட்டு சொல்ல முடியும். அந்த விரதம் என்பதிலே அருளுடைமையோடு தொடங்குகிறார் துறவரவியலை. எப்படி இல்லறத்துக்கு அன்பு அடிப்படையோ அப்படி துறவரத்துக்கு அருள் அடிப்படை. அருள் என்பது எல்லாரிடமும் காட்டுகிற அன்பு. அன்பு என்பது தொடர்புடையாரிடத்து மட்டும் காட்டுகிற அன்பு என்று நாம் விளங்கிக் கொடுக்கிறோம்.
அப்படி உள்ளே நுழைகிற பொழுது விரதத்திலே சில விரதங்களை மட்டும் எடுத்து காட்டி, விரதங்கள் பலவாக விரியும், அதை திரும்ப திரும்ப நான் சொல்வதற்கு காரணம் விரதம் என்றால் இவ்வளவுதான் என்று நினைத்து விடக்கூடாது என்பதற்காக அடிப்படையான சில விரதங்களை எடுத்து காட்டி அவற்றை கடைபிடித்து வர அதனாலே ஞானம் உதிக்கும் என்கிறார். விரதம் என்பது கிரியை, ஞானம் என்பது யோக, அதற்கு மேற்பட்ட ரெண்டு நிலை. சரியை கிரியைக்குள்ளே விரதம் அடங்கிவிடும், யோகம் ஞானத்துக்குள்ளே ஞானம் அடங்கும். அந்த ஞான நிலையிலே போகிற பொழுது நான்கு அதிகாரங்களை பொறுத்துகிறார். ஒன்று நிலை ஆமை, அது உணர்கிற பொழுது வருகிற துறவு. துறவு சாத்தியப்படுகிற பொழுது ஏற்படுகிற மெய்யுணர்கள் என்று மூன்று அதிகாரத்திலே துறவை சொல்லி அதனோடு சேர்ந்து நாலாவது அதிகாரமாக அவாரத்தல் என்கின்ற அதிகாரத்தை வைக்கிறார். அவாரத்தல் என்பது துறவு வந்து மெய்யுணர்ந்த பின்பும் கூட இன்பங்களை உலகியலாக அனுபவித்து பழகிய புலன்கள் அதற்கான வாய்ப்பு வருகிற பொழுது அதை நோக்கி நாட்டம் கொள்ளும். அந்த நாட்டம் கூட பிறவிக்கு காரணமாகிவிடும் என்றபடியால் அதையும் தொலைக்க வேண்டும் என்பதை சொல்வதாக அவாரத்தல் என்ற அதிகாரம் வைத்து துறவரவியல் முற்றுப்பெறுகிறது. இவை இந்த இளறம் துறவரம் என்பதோடு அறம் முடிந்து விடுகிறது. ஆனாலும் அதற்கு மேலே ஒரு அதிகாரத்தை ஒரு இயலாக்கி வைக்கிறார் வள்ளுவர், அது ஊழியல் என்ற அதிகாரம். அதுக்கு ஒரே ஒரு இயல் என்பது இயல், ஊழியல் என்பது ஒரு இயல், அதிலே ஒரே ஒரு அதிகாரம் ஊழல் என்கின்ற அதிகாரம். அதிலே நம்முடைய வினை கொள்கையை விளக்கம் செய்கிறார். ஒரு மனிதனுடைய பிறவி என்பது இந்த பிறவியோடு தொடங்கவில்லை, எத்தனையோ பிறவிகளை தாண்டி அவன் வந்திருக்கிறான். அப்படி தாண்டி வருகிற பொழுது அந்தந்த பிறவிகளிலே செய்த வினைகளிலேயே எல்லா புனையும் விண்ணையும் அடுத்தடுத்த பிறவியிலேயோ அந்தந்த பிறவியிலேயோ விளைந்து முடித்து விடுவதில்லை. வினைகள் தேங்கி நிற்கும். அப்படி தேங்கி நிற்கிற வினையைத்தான் சஞ்சித வினை என்கிறோம். ஏன் தேங்கி நிற்கிறது என்றால் பக்குவப்படாத காரணத்தினாலே வினைகள் தேங்கி நிற்கும். பொழுது அந்த வினைகளை பொறுத்தித்தான் ஒவ்வொரு பிறவியிலே பிராப்த வினையை உண்டாக்கி அனுப்புகிறான் இறைவன் என்பதை தத்துவார்த்தமாக நாம் படித்திருக்கிறோம். அப்படி வினைகளை பல பிறவிகளிலே செய்த வினைகள் வந்து நம்மை சாருகிற காரணத்தினாலே ஒரு குறித்த ஒரு பிறவியிலே ஒருவன் நேர்மையானவனாக நல்லவனாக இருந்தாலும் சில வேளைகளிலே அவனுடைய வாழ்க்கையில் தோல்வி வருகிறது அல்லது துன்பம் வருகிறது. அதுபோல மிக கொடுமையானவனாக இருந்தாலும் குறித்த ஒருவனுக்கு குறித்த ஒரு பிறவியிலே இன்பம் வருகிறது, வெற்றி வருகிறது. நல்லவன் வாழ்வான், தீயவன் தாழ்வான் என்று சொல்வதுதான் அறம். ஆனால் நல்லவன் வாழ்கிறான், தீயவன் வாழ்கிறானே, இது என்ன காரணம் என்று கேட்பார்கள். அதற்காக இந்த அதிகாரத்தை ஊழ் என்று வைத்து அது முன்வைத வினையின் பயனாக விளைவது என்பதை தெரிந்து கொள். அப்படியானால் இந்த பிறவியில் நான் செய்த நன்மைகள் எல்லாம் வேண்டானா என்று கேட்டால் அது அடுத்தடுத்த பிறவிகளிலே உனக்கு எப்படி ஒரு தீயவனுக்கு நன்மை வேண்டதோ அதுபோல உனக்கு நிச்சயமாக அடுத்த பிறவியிலே அந்த நல்வினைகளுடைய பயன் கிட்டும் என்று ஆறுதல் சொல்லுகிற செய்தியாக அந்த ஊழியலை வைத்து துறவிடுகிற வியாபத்து பாட்டை நிறைவு செய்கிறார். அதற்கு பிறகு பொறுப்பால் தொடங்குகிறது. பொருள் இன்பங்களுக்கு காரணமான ஊழை அந்த இடத்திலே கொண்டு வந்த பொருத்தப்பாட்டையும் இணைந்து நாங்கள் ரசிக்கிறோம். இனி பொறுப்பால் தொடங்குகிறது. பொருள் என்பது இல்லறத்தினுடைய ஒரு கூறு. பொருளும் இன்பமும் இல்லறத்தினுடைய கூறுகள். பொருள் இல்லாவிட்டால் இல்லறம் நடத்த முடியாது. ஏனென்றால் அவன் 11 கடமைகள் செய்ய வேண்டியவனாக இருக்கிறான். 11 கடமைகள் செய்வதற்கு பழியங்கி பொருள் தேட வேண்டும். ஆகவே பொருள் அவசியம் ஆகிறது. அதுபோல இல்லறத்திலே அறத்தையே செய்து கொண்டிருந்தால் வாழ்க்கையில் சோர்வு ஏற்படும். அதனாலே அந்த வாழ்க்கையை சுவைப்படுத்துவதற்காக இறைவன் இயற்கையாக இன்பம் என்ற உணர்வை வைத்திருக்கிறான். அது இறைவனுடைய கட்டளை. ஆகவே பொருளும் இன்பமும் இல்லறத்தை சிறப்பிக்கிற விஷயங்கள். அதனாலே இல்லறத்தினுடைய கூறாக, இன்னும் தெளிவாக சொன்னால் அறத்தினுடைய ஒரு கூறாகத்தான் பொருளும் இன்பமும் திருக்குறளிலே விதிக்கப்படுகின்றன என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதனாலேதான் அறத்திற்கு பின்பாக கொண்டு வந்து பொருளையும் இன்பத்தையும் வைக்கிறார்கள். அது தவிரவும் ஒரு செய்தியை நான் திரும்ப திரும்ப சொல்லி வருகிறேன். பொருட்பாலிலே வரக்கூடிய அறங்களிலே சில நேரத்திலே அறமூரல்கள் பதிவாகி இருக்கிறதோ என்ற ஒரு ஐயப்பாடு நமக்கு வரும்.
அதை நாம் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். அதனாலேதான் அதற்கு சார்வரம் என்று பெயரிடப்பட்டது. கூட்டங்களாக பிரிகிற மனிதர்கள், அந்தந்த கூட்டங்களுக்கு ஒரு தலைவன் இருப்பான். அந்த தலைவனை அடிப்படையாக கொண்டு தம் கூட்டம் வாழ வேண்டும் என்று முயற்சிப்பார்கள். வலியது மெடியதை விழுங்குவது என்பது இயற்கையினுடைய நியதி. ஆகவே வலிய கூட்டம் மெலிய கூட்டத்தை விழுங்கிவிடும். அப்படி விழுங்காமல் இருக்க வேண்டும் என்றால் மெலிய கூட்டம் தன்னை வலியவனாக ஆக்கி கொண்டிருக்க வேண்டும். வலியவனாக ஆக்குவதற்கு பொருள் அவசியம். அதனாலே அந்த வலியவனாக தன்னை ஆக்குகிற போது சில அறநெறிகளை அவன் தவிர்க்க முடியாமல் செய்ய வேண்டி வந்துவிடும். அது எப்படி நியாயமாகும் என்றால் தன்னை சார்ந்தவர்களை அவன் காப்பான். அது முதல் கடமையாதலால் சில அறமுறைகளை செய்தும் அதை காக்க வேண்டும் என்கின்ற நியதிதான் பொருட்பாலிலே சொல்லப்படுகிற நியதி என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஏனென்றால் இன்னும் உள்ளே போக 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 இதையெல்லாம் திருவள்ளுவர் சொல்லலாமா என்ற ஐயப்பாடு நமக்கு வரும். அதற்கான அடிப்படையை நாம் இப்பொழுதே புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இதை சொன்னேன். பொருட்பாலுக்குள்ளே நுழைகிறார் மூன்று இயல்கள், அரசியல், அங்கவியல், ஒளிவியல். அரசியல் நிர்வாக தலைவன் பற்றி சொல்கிறது, அங்கவியல் நிர்வாகத்திற்கு துணை செய்வோரை பற்றி சொல்கிறது, ஒளிவியல் இது ரெண்டும் இல்லாத நிர்வாகம் சார்ந்த விஷயங்களை சொல்கிறது என்று நான் சொல்லியிருக்கிறேன். அரசியலுக்குள்ளே இப்பொழுது நாம் பயணிக்கிறோம். இறைமாட்சி என்று முதல் அதிகாரத்திலே அரச தலைவனுடைய அருவனுக்கு இருக்க வேண்டிய தகுதிகளையும் இருக்க வேண்டிய இயல்புகளையும் சொல்கிறார். அவன் ஆறு அங்கங்களை கொண்டவனாகவும் ஏழு இயல்புகளை கொண்டவனாகவும் இருக்க வேண்டும் என்பதை வலியுறுத்துகிறார். அந்த ஏழு இயல்புகளிலே கல்வியும் அறிவும் ஆறு அங்கங்களுக்கும் தேவை என்றபடியால் அதனுடைய முக்கியத்துவத்தை சொல்ல நான்கு அதிகாரங்களை அடுத்தடுத்து வைக்கிறார். கல்வி, கல்லாமை, கேள்வி, அறிவுடைமை என்ற நான்கு அதிகாரங்களை வைக்கிறார். அந்த நான்கு அதிகாரம் மூலம் ஒரு தலைவன் அறிவு பெற்று விட்டான் என்கிற பொழுது அந்த அறிவினுடைய அடையாளம் குற்றங்களை நீக்குதல். யார் குற்றம் என்றால் முதலிலே தன் குற்றம், பிறகு மற்றவர் குற்றம் என்று வகுத்துக் கொள்ள வேண்டும். தன் குற்றம் நீக்காதவன் மற்றவர்களுடைய குற்றங்களை நீக்குகிற உரிமை பெறமாட்டான் என்ற காரணத்தினால் தன் குற்றம் நீக்குவதையே குற்றம் கடிதல் என்ற அதிகாரத்திலே சொல்லுகிறார். ஆறு குற்றங்களே அரசன் கடிந்தவனாக இருக்க வேண்டும் என்கிறார். அதிலே அவர் மானத்தையும் ஒன்றாக வைத்திருப்பது ஆழ்ந்த சிந்தனைக்குரியது. அதை பற்றி நாம் படித்திருக்கிறபடியால் மேலே போகிறோம். குற்றம் கடிந்த பிறகு பெரியாரை துணை கோட வேண்டும். ஒரு நிர்வாகம் நடத்துகிற பொழுது தெய்வ மனித குற்றங்கள் வந்து சாரும். அவற்றை நீக்குகிறவரை தன் நீக்கக்கூடிய தகுதியுடையவர்களை தன்னை சூழ்ந்து வைத்திருக்க வேண்டும் என்பதை சொல்வது பெரியாரை துணை கூடல். பெரியார் துணை தேவையானால் சிற்றினம் சேரக்கூடாது என்பதால் அடுத்த அதிகாரமாக சிற்றினம் சேராமை. இவை இரண்டும் முடிந்துவிட்ட பிறகு இனி அரசன் வினைதளம். இவ்வளவும் அரச நிர்வாகத்திற்கான ஆயத்த நிலைகள். இனி நிர்வாகம் செய்ய தொடங்குகிற பொழுது அவன் தன்னுடைய நிர்வாகத்தை ஆராய்ந்து செய்ய வேண்டும் என்பதை சொல்வதற்காக தெரிந்து செயல்வகை என்ற அதிகாரம். என்ன செய்வது என்பது பொருட்பாலிலே போர் நடத்துவதை குறிக்கும். போர் என்பது நேராக சண்டை பிடிப்பது மட்டுமல்ல, நான்கு வழி இருக்கிறது. ஒன்று சமாதானமாக பேசி வெற்றியடைவதும் போர்தான். ஏனென்றால் போரினுடைய முடிவு வெற்றி, அதை மறந்து போகக்கூடாது. அந்த வெற்றியை எப்படி அடைந்தாலும் போரிலே வந்தவனாக அவன் ஆவான். சமாதானமாக பேசி வெற்றியடைவது, தானம் செய்து வெற்றியடைவது, வேத பூர்த்தி வெற்றியடைவது, சண்டை செய்து வெற்றியடைவது என்று நான்கு வகைகளை சொல்லுகிறார், உபாயங்களை சொல்கிறார்கள். அந்த நான்கு உபாயங்களிலே போர்தான் என்று முடிவுக்கு வந்துவிட்ட முதலிலே இந்த நான்கு உபாயங்களிலே எதை கொண்டு எதிரியை வெல்லப் போகிறோம் என்பதைத்தான் தெரிந்து செயல்வகை நமக்கு உணர்த்துகிறது. அதற்கு பிறகு போர்தான் என்று முடிவு வந்த பிறகும் திருவள்ளுவர் நம் கைபிடித்து இழுக்கிறார். ஒரு மூன்று விடயங்களை கவனித்துவிட்டு உன் போரை தொடங்கு. ஒன்று வலியறிதல், அடுத்தது காலமறிதல், அடுத்தது இடநறிதல். வழியிலே நான்கு வழியை கூட்டி கழித்து உன் வழி பெருத்தால் மட்டும் நீ செயல்பட வேண்டும், வினை செய்ய முயல வேண்டும் என்று சொன்னவர். பிறகு அதை கூட நிறுத்து, காலம் உனக்கு பொருத்தமானதா என்று பார்த்துக்கொள். இல்லாவிட்டால் காலம் ஒரு பலசாலியை பலையினனாகவும் பலையினனை பலசாலியும் ஆக்கிவிடும் என்றபடியால் காலமும் அறிந்து செயல்படு என்கிறார்.
நிறைவாக இடனறிதல் என்கின்ற அதிகாரத்திற்குள்ளே நாம் வந்து நிற்கிறோம். அதாவது வலி மிகுந்து இருந்த போதும் காலம் பொருத்தமாக இருந்த போதும் இடனறியாத பட்சத்திலே ஒருவன் தன் பலத்தை இழப்பான் என்று சொல்வதாக இந்த அதிகாரம் அமைகிறது. நேற்று நிறைவாக படித்த குரலிலே அந்த முதலை உண்மையை படித்தோம். தண்ணீருக்குள்ளே முதலை மற்ற பலன் பொருந்திய விலங்குகளை எல்லாம் வென்றுவிடும். அதற்கு காரணம் தண்ணீருக்குள்ளே அது நிற்க முடியும். மற்றைய பலம் பொருந்திய விலங்குகள் எல்லாம் தண்ணீருக்குள்ளே நிலை பெற்று நிற்க முடியாது என்றபடியால் அவை பலம் இழந்து போக இது வென்றுவிடும். அதே முதலை தண்ணீருக்குள்ளே இருந்து வெளியே வந்தால் மற்றைய விலங்குகள் அதை வென்றுவிடும் என்று சொல்வதன் மூலம் இடனறிதல் அவசியம் என்கிறார். முதல் நான்கு குறளிலே படையெடுத்து செல்கிறவன் பற்றி சொல்கிறார். அங்கே முற்றுகையிடுதல் அரணமைத்தல் போன்ற விடயங்கள் பற்றி எல்லாம் படித்தோம். ஐந்தாவது குறளிலேதான் இந்த முதலை ஓமை சொல்லப்படுகிறது. அதனோடு அவர் சொல்ல வருகிற செய்தி என்னவென்று கேட்டால், உடனறிந்து செயல்படாத பட்சத்திலே போர் வெற்றி ஐயத்துக்கிடமாக போய்விடும் என்பதை அடுத்து சொல்லியிருக்கிறார். இன்றைக்கு ஆறாவது குறளுக்குள்ளே நாம் செல்கிறோம். குறள் சொல்லும் நெறியை வாழ்வியலோடு இணைத்து நம்மையும் நம்மோடு சேர்ந்த சமூகத்தையும் உயர்த்துவோம். உயர் வள்ளுவத்தின் மற்ற குறள் விளக்கங்களை கேட்க www.karka.in வலைதளம் மற்றும் யூடியூபில் உயர் வள்ளுவம் என்ற முகவரியின் ஊடாகவும் கேட்கலாம். நன்றி. வணக்கம்.